வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி முள்ளங்கி குருமா செய்ய போகிறேன். இந்த குருமாவுக்கு ஒரு முள்ளங்கி நல்லா பெரிய முள்ளங்கியாக ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை என்ன வேண்டாம். இப்போ இந்த முள்ளங்கியை வதக்கிக்கலாம். அரைக்கிறதுக்கு ரெண்டு கீற்று தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 முழு முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது சாரி கசகசா, இது எல்லாமே மிக்சியில் அரைச்சிக்கலாம் தேங்காயோட. இப்போ கடாய் வச்சுக்கிறேன். முள்ளங்கி வதக்கிற கலவை ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி போட்டுருவேன். முள்ளங்கி நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு முள்ளங்கியோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்காது. அது சரியாக வதக்காமல் செஞ்சால் தான் முள்ளங்கி ஸ்மெல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் போட்டிருக்கேன் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சால் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியமாக வச்சு வதக்குங்க. அதிகமாக வைக்கும்போது டக்குனு கருகிரும், வெளியில் மட்டும் கலர் மாறும், உள்ளே நல்லா வதங்காது. இப்போ இதை வந்து நம்ம பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு அது வாரத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்பப்போ அதை லேசாக கலர்ந்து விட்டால் போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து குருமாவுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 பட்டை போட்டுக்கலாம், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இன்னொன்று கூட போட்டுக்கலாம், சின்னதாக தான் இருக்குது. 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கம்மியாக ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரியும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டமாக, அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான், இந்த காரம் எவ்வளோ தேவையோ அது சொந்தப்பில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில, வெங்காயத்தை வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு இல்லை. இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் எடுங்க, நான் பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இந்த இஞ்சி பூண்டையும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். பாருங்க முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். வதக்கி வச்ச முள்ளங்கியும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்குங்க, அப்படின்னா முள்ளங்கி வந்து
இந்த பச்சை சுமல் இருக்கு அது நல்ல வாசனையா தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நல்லா வதக்கியாச்சு இதுல ஒரு கால் லெமன் புளிஞ்சு ஊத்திக்கலாம் அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம் யாராவது தண்ணி ஊற்றிடலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரில் செய்கிறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது இப்போ ஏற்கனவே உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு இது கூட சின்ன பழமாக ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம் நீங்கள் புதினா தலை இருந்ததுன்னா இந்த நான் இப்போ போட்ட அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் என்கிட்ட புதினா தலை இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் வெங்காயம் வதங்கும் போது புதினா தலையும் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டீமெல்லாம் போயிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முள்ளங்கியெல்லாம் சீக்கிரம் வந்துடும் இப்போ இது கொஞ்சம் கொதிக்க விடணும் நம்ம இப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அடுப்பத்த வச்சுக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இப்போ போடுறேன் நீங்கள் வதக்கும் போது கூட போடணுன்னாலும் கூட போட்டுக்கோங்க இது ஏற்கனவே வறுத்து வச்சது தான் இந்த கரம் மசாலா பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போட்டாலும் போதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க போட்டால் பொறுமா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ இதில் மல்லித்தலை தூவி இறக்கலாம் இப்போ போதும் இந்த அளவுக்கு இருந்தால் ஆறு நாளும் கெட்டி ஆயிரும் இந்த குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா பூரி நானுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பாட்டு பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த குருமாவில் வந்து நீங்கள் முள்ளங்கி போட்டிருக்கிறது யாருக்கா சொன்னால் தான் தெரியும் அவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் மற்றபடி எந்த ஸ்மெல்லுமே இருக்காது முள்ளங்கி போட்ட ஸ்மெல்லே இருக்காது இந்த குருமாவில் இது இட்லிக்கு நான் வச்சுருக்கிறேன் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் எப்போவும் சாம்பார் சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குருமா அரைச்சும் கூட நம்ம இட்லி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு இப்போ ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி குருமா ரெடி இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்